கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. மூலகங்களையும் ரட்சிக்கக்கூடிய முகுந்தனின் முக்கிய மகிஷியான மகாலட்சுமியின் மகிமைக்குரிய திருநாமங்களை மகிழ்ச்சியுடன் மனனம் பண்ணி கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 83வது திருநாமத்தை மனதால் ரசிப்போம். ஹரிணி என்கிற திருநாமம் இது. பிராட்டி எம்பெருமானுக்கு எல்லா விதத்திலேயும் சதிருஷமானவள், ஏத்தவள் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறோம் பல திருநாமங்கள்ல. போன வாரம் நாம் பார்த்த திருநாமத்துல எம்பெருமானுடைய வடிவழகுக்கு ஏத்த அவயவ அழகு உடையவள் பிராட்டி அப்படிங்கிற விஷயம் உதாராங்காங்கிற திருநாமத்துல பார்த்தோம். இன்றைய தினம் பிராட்டி எம்பெருமானுக்கு ஏத்த ஒரு குணத்தை எப்படி உடையவள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 33வது திருநாமம் ஹரிவல்லபா என்கிற திருநாமம். அந்த திருநாமத்தை அனுபவிக்கும் பொழுது நாம் பார்த்த விஷயம், நிஷங்கினி அப்படிங்கிற வேத பகுதியில எம்பெருமானை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸ்ரீருத்ர மந்திரம் அப்படின்னு இது பிரசித்தமா உலகத்துல அறியப்படுகிறது. இந்த கட்டத்துல எம்பெருமான பல திருடர்களுக்கு தலைவன் அப்படின்னு வேதம் சொல்றது. எந்தெந்த திருடர்களுக்கு தலைவனாக எம்பெருமான் இருக்கான், எப்படி தலைவனாக இருக்கான் அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் அனுபவிக்கலாம். எம்பெருமான முதல்ல வேதம் ஸ்தேனானாம் பதி அப்படின்னு சொல்றது. ஸ்தேனானாம் பதினா என்ன அர்த்தம்? சில பேர்லாம் தாங்கள் யார் அப்படின்னு காண்பிக்காமையே திருடிண்டு போயிடுவா, முகமூடி கொள்ளக்காரர்கள் மாதிரி. அவ யாரு அப்படிங்கிற அடையாளமே காண்பிக்காமல் திருடிண்டு போயிடுவா. இந்த மாதிரி திருடர்களுக்கு எம்பெருமான் தலைவன் அப்படின்னு வேதம் சொல்றது. எம்பெருமான் எப்படி வாழ்க்கெல்லாம் தலைவனாக ஆவான், அவன் இந்த மாதிரி காரியம் செஞ்சது உண்டா அப்படின்னு கேட்டா உண்டாம். கோகுலத்துல வெண்ண திருடுவான் கண்ணன், அவன் எப்படி உள்ள வரான், எங்க திருடுறான் எதுவுமே தெரியாது. திடீர்னு பார்த்தா வெண்ண காணா போயிருக்குமாம், பானை உடஞ்சிருக்குமாம். பானை உடஞ்சதுனால கண்ணன் வந்துட்டு போயிருக்கான்னு தெரியுமே தவிர அந்த பானை உடையற வரைக்கும் அவன் வந்திருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி அவன் வந்த சுவடே தெரியாம அழகா வெண்ணையை திருடிண்டு போயிடுவான். அதனால இந்த மாதிரி அடையாளத்தை காண்பிக்காமல் திருடக்கூடியவர்களுக்கு தலைவனாக இந்த கண்ணன் தான் இருக்க முடியும். அதனால வேதம் அவனை ஸ்தேனானாம் பதின்னு கொண்டாடுறது. அடுத்தது சொல்றது வேதம் தஸ்கரானாம் பதையே நமகா அப்படின்னு. எம்பெருமான் தான் தஸ்கரர்களுக்கு தலைவனாம். தஸ்கரர்கள்னா யாரு? நேரடியா வந்து கொள்ளையடிக்கக்கூடியவர்கள். இப்படி நேர சில சமயத்தில் திருடர்கள் வருவா, வந்து ஒரு கத்திய நீட்டுவா, கொள்ளையடிப்பா, போயிட்டே இருப்பா. எம்பெருமானும் இந்த மாதிரி பண்ணுவானாம். அதனாலதான் இவாளுக்கு அவன் பதி அப்படிங்கிறது வேதம். எங்க பண்ணினான் எம்பெருமான் இந்த மாதிரி? குள்ள வாமனனா வந்தான் மகாபலியினுடைய யஜ்யத்துக்கு. அவன் கிட்டக்க யாச்சகம் கேட்டா மாதிரி கேட்டான், மூவடி மண் கொடுக்கணும்னு. அவன் கொடுத்த உடனே அவன் கண்ணெதிரியே நேர கடகடகடான்னு வளர்ந்து இந்த மூ உலகங்களையும் அதோட சேர்த்து மகாபலியினுடைய கர்வத்தையும் திருடிந்து போயிட்டான் அவன் கிட்டேந்து. அதனால இப்பேற்பட்ட தஸ்கரனாக எம்பெருமான் இருக்கிறதுனால அவன்தான் தஸ்கரர்கள்னு சொல்லக்கூடிய திருடர்களுக்கு பதியாக ஆக முடியும் அப்படின்னு வேதம் கொண்டாடித்து. அடுத்தது வேதம் சொல்றது எம்பெருமான் ஸ்தாயுனாம் பதி அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? சில சமயம் சில பேர்லாம் நம்ம கூடையே இருந்துட்டு இருப்பா, அவ யாருன்னு நமக்கு தெரியாது. உண்மையில அவ திருடர்களா இருப்பா, ஆனா நம்ம கூடையே வச்சுட்டு இருப்போம். சமய சந்தர்ப்பம் சரியா இருக்கும் பொழுது நம்ம கிட்டேண்டு அப்படியே திருடிண்டு போயிடுவான். எம்பெருமானும் இந்த மாதிரி பண்ணுவானாம். அதனால இவர்களுக்கும் அவன்தான் தலைவன் அப்படின்னு சொல்றது வேதம். எப்ப பண்ணினா எம்பெருமான் இப்படி அப்படின்னு பார்த்தா, தேருல அர்ஜுனனோட சேர்ந்து ஏறி உக்காந்தான், அவனோடையே கூடையே இருந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் போனா, குருக்ஷேத்திரத்துக்கு போனா அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு எல்லாம் சொன்னா,
அப்படி சொல்லிண்டே இருக்கும்பொழுது அர்ஜுனன் கூடையே இருந்துண்டு அவன் கிட்டக்க பேசி 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 அவனுடைய பயத்தை அபகரித்தான் எம்பெருமான். பயத்தை திருடுன்ட்டானாம் கீதைய சொல்லி அர்ஜுனன் கிட்டக்க. பயம் தெஜத பாரத அப்படின்னு சொன்னான் எம்பெருமான் அர்ஜுனன் கிட்டக்க. அதனால அவனுடைய பயமானது திருடு போயிடுத்து. அப்படி கூட இருந்துண்டே திருடக்கூடியவன் எம்பெருமான் கண்ணன். அதனால அவன்தான் ஸ்தாயூனாம் பதி அப்படின்னு வேதம் கொண்டாடித்து. நான்காவது வேதம் சொல்றது அரண்யானாம் பதி எம்பெருமான் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? சில கொள்ளைக்காரர்கள் எல்லாம் காட்டுல போகக்கூடியவர்கள் கிட்டக்க கொள்ளையடிப்பா, காட்டிலேயே இருந்துருப்பாவா, வழி போக்கர்கள் கிட்டக்க கொள்ளையடிப்பா. எம்பெருமானும் இப்படி செய்வானாம். அதனாலதான் அவன் அரண்யானாம் பதி அப்படின்னு பெயர் பெறுகிறான். எப்ப எம்பெருமான் இப்படி பண்ணான்? திருமங்கையாழ்வார் கலியனாக வந்தார் கொள்ளைக்காரனாக காட்டுக்குள்ள. சாக்ஷாத் எம்பெருமான் கிட்டக்கையே கொள்ளையடிக்க பார்த்தார். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணினான்? இந்த திருமங்கையாழ்வாருடைய மனதை கொள்ளை கொண்டு அவருக்கு திருமந்திர உபதேசம் பண்ணினார். அந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்து வழிமறிச்ச திருமங்கையாழ்வார் கிட்டக்கையே கொள்ளையடிக்கக்கூடிய சாமர்த்தியமுடையவர் எம்பெருமார். அதனால இவரே அரண்யானாம்பதி அப்படின்னு வேதம் கொண்டாடித்தாம். அடுத்தது சொல்றது வேதம் எம்பெருமான் முஷ்ணதாம்பதி அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? சில திருடர்கள் எல்லாம் தானியங்களை திருடிண்டு போயிடுவாங்களாம். வயல்ல வேலை செஞ்சுட்டே இருப்பா. அப்படி செஞ்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு மூட்டை நெல்லை நைஸா அள்ளிண்டு போயிடுவான். இந்த மாதிரி தானியத்தை திருடக்கூடியவர்களுக்கும் தலைவன் எம்பெருமானேன்னு வேதம் சொல்றது. இதுக்கு என்ன காரணம்? எம்பெருமான் ஒரே ஒரு பிடி தானியம் வாங்கிண்டான் குச்சேலர்கிட்டேந்து. வாங்கிண்டானா இல்ல, பிடுங்கி சாப்பிட்டான் குச்சேலர்கிட்டேந்து. குச்சேலர் துவாரகைக்கு கண்ணனை பார்க்க வந்தார், அவள் எடுத்துட்டு வந்தார் பிரியமாக. ஆனா சாக்ஷாத் ஜகத்பதி துவாரகாதீஷன் இவ்வளவு ஐஸ்வர்யத்தோட இருக்கக்கூடியதை பார்த்துட்டு இந்த அல்ப அவலை கொடுக்கறதுக்கு சங்கோச்சப்பட்டு குச்சேலர் இருக்கும் பொழுது அந்த அவள்தான் வேணும்னு அபகரிச்சு சாப்பிட்டான் எம்பெருமான் அவர்கிட்டேந்து. அதனால என்ன நடந்தது? உலகத்துல இருக்கிற எல்லா ஐஸ்வர்யமும் குச்சேலருக்கு வந்து சேர்ந்தது. அப்படி தானியத்தை அபகரிச்சு அனுகிரகம் பண்ணுவான் எம்பெருமான். அதனால தானியத்தை அபகரிக்க கூடியவர்களுக்கும் தலைவன் எம்பெருமானே அப்படின்னு வேதம் கொண்டாடித்து முஷ்ணதாம் பதி அப்படின்னு சொல்லி. ஆறாவது திருடனை பத்தி வேதம் சொல்றது பிரகிருந்தானாம் பதி அப்படிங்கிறது. சில திருடர்கள் எல்லாம் கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் கொள்ளையடிப்பாளாம். எம்பெருமானும் இப்படி செய்வான் அப்படிங்கிறது வேதம். அடாடா, எப்படி செய்வான் எம்பெருமான் இப்படி? ஆமாம், செய்வானே. எம்பெருமான் எதிரியினுடைய அகங்காரத்தை கொல்வான், அதுக்கப்புறம் அவனை கையாளுவான். எத்தனை எதிரிகள் வந்தா அகங்காரத்தோட, அந்த அகங்காரத்தை ஒழிச்சு அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினானே எம்பெருமான். ஹிரண்யகசிபுவாக இருக்கட்டும், கம்சனாக இருக்கட்டும், ராவணனாக இருக்கட்டும், சிசுபாலனாக இருக்கட்டும், எல்லாருடைய அகங்காரத்தையும் ஒழிச்சு அவர்களை நல்ல கதிக்கு அனுப்பிச்சான் எம்பெருமான். அதனால அவன்தான் பிரகிருந்தானாம் பதி, ஒழிச்சு கொள்ளையடுக்கக்கூடியவர்களுக்கு தலைவன் அப்படின்னு வேதம் கொண்டாடித்து. கடைசியில சொல்றது வேதம் எம்பெருமான் குலுஞ்சானாம் பதி அப்படின்னு. குலுஞ்சானாம் பத்தினா என்ன அர்த்தம்? சில திருடர்கள்லாம் வீடு மனை இதெல்லாம் திருடிண்டு போயிடுவாளாம். எம்பெருமான் அதை திருடுறதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன். இந்த மனையாகிற சம்சாரத்தை விட்டுட்டு பெரு வீடாகிற மோட்சத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பல அவதாரங்கள் எடுத்துட்டே இருக்கான். எப்படியாவது இந்த சம்சாரத்தை நம்ம கிட்டேந்து அபகரிச்சுட்டு நம்மளுக்கு நல்ல கதியை கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கான். அதனால அவன் குலுஞ்சானாம் பதியாக ஆகிறான். இப்படி எல்லா திருடர்களுக்கும் தலைவனாக எம்பெருமான் இருக்கான். அதனால அவனுக்கு ஹரிங்கிற பேர் வருது. ஹரிர் ஹரதி பாப்பானி அப்படின்னு சொல்லுவா. எல்லா பாபங்களையும் திருடக்கூடியவன் ஹரி. இந்த ஹரி பாபங்களையெல்லாம் ஏன் திருடுகிறான்? இப்பேற்பட்ட பலே திருடனாக எம்பெருமான் ஆனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவன் யாருடைய கணவன்? ஹரிணியினுடைய கணவன். ஹரிணி அப்படின்னா அபகரிக்க கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஹரிணி அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியின் பெயர்.
லக்ஷ்மி தேவி அபகரிச்சுண்டுட்டாளாம் ஒரு விஷயத்தை. என்ன விஷயத்தை? எம்பெருமானுடைய ஸ்வதந்திரமா சிந்திக்கக்கூடிய விஷயத்தை பிராட்டி அபகரிக்கிறான். எம்பெருமான் ஸ்வதந்திரமா சிந்திச்சான்னா என்ன பண்ணுவான்? ஒருவன் தப்பு பண்ணினான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பான், நல்லது பண்ணினா அனுகிரகம் பண்ணணும்னு நினைப்பான். ஆனால் பிராட்டி இந்த சிந்தனையை அவன்கிட்டேந்து அபகரிச்சுண்டுட்டா. யாரா இருந்தாலும் அனுகிரகமே பண்ணணும், தண்டனையே கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறா பிராட்டி. அதனால தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற எம்பெருமானுடைய எண்ணத்தை திருநின்றுட்டாள் பிராட்டி, அபகரிச்சுண்டுட்டாள் பிராட்டி. அதனால இவள் ஹரிணியாக ஆகிறாள். இவள் ஹரிணியாக இருக்கிறதுனாலதான் எம்பெருமான் ஹரியாக இருந்து எல்லா திருடர்களுக்கும் தலைவனாக இருக்கிறானாம். என்ன பண்ணி பிராட்டி எம்பெருமானுடைய சிந்தனையை மாத்தினாள் அப்படின்னு பார்த்தா, பல்வேறு ரசமான விஷயங்கள் இதிகாச புராணங்கள்ல கிடைக்கும். அதுல ஒரு ரசத்தை இன்றைய தினம் பார்க்கலாம். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஹனுமான் சீதா பிராட்டியை பார்க்க போகிறார் அசோகவனத்துக்கு. அவர்கிட்டக்க பல அடையாளங்களை சொல்லி இந்த மோதிரத்தை கொடுக்கணும்னு ராமபிரான் சொல்லியிருக்கார். அந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்றார் ஹனுமான். அதுல ஒரு அடையாளத்தை முக்கியமா சொல்றார் பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் வாயிலாக. வால்மீகி பகவான் இந்த அடையாளத்தை ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லல, ஆனா பெரியாழ்வாருக்கு எம்பெருமான் அனுகிரகிச்சதுனால இந்த அடையாளம் தெரிஞ்சு அத ஹனுமன் வாயால சொல்ல வைக்கிறார். அற்புதமான அடையாளம். அல்லியம் பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர்கண் மடமானே எல்லியம் போதினி திருத்தல் இருந்ததோரிடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கார்த்ததுமோர் அடையாளம். எம்பெருமான் ராமன் சீதா பிராட்டி ஒரு மாலையை கட்டினத்தினால கட்டுண்டிருந்தாராம். மல்லிகை மாலையை கட்டி விட்டுட்டாள் சீதா பிராட்டி ராமபிரானுக்கு. அந்த மல்லிகை மாலையை அப்படியே கட்டுண்டிருந்தாராம். ஒரு நாள் ராத்திரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிதானமா வந்தார் ராமபிரான் சீதா பிராட்டியினுடைய அரண்மனைக்கு. அப்போ அவள் இவரை கட்டி வச்சுட்டா மல்லிகை மாலையால. ஏன் இப்படி பண்ணினான்னு பார்த்தா, திருப்பி ஏதாவது நிர்வாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட போறாரே, துஷ்ட நிரசனம் பண்ண கிளம்பிட போறாரே, அதெல்லாம் நடக்க கூடாது. இந்த மல்லிகை மாலையால கட்டி வச்சு நாம் இவர் காண்பிக்க கூடிய துஷ்டர்களை பார்த்து அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்காதபடி அனுகிரகமே பண்ணும்படியாக செய்யணும் அப்படிங்கறதுக்காக கட்டி வச்சுட்டாளாம். அவருடைய சுவாதந்திரத்தை அவர் எங்கும் நகர முடியாதபடி இவள் கட்டி வச்சிருக்கா. அப்படி அவர்கிட்டக்க சுவாதீனமா அவர் சிந்தனைய திருடி வச்சுட்டாளாம் பிராட்டி. அதனால ஹரிணியாக ஆகிறாள். இப்படி எம்பெருமானுடைய தண்டதரத்துவம் அப்படிங்கிற சிந்தனையை அபகரிக்க கூடியவள் ஹரிக்க கூடியவள் ஹரிணி அப்படிங்கறதுக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிதுக்தி ஸ்லோகம். ஹரத்யகம் பக்தஷ்டனஸ்ய தேவஹா ஹரிஸ்ததஹ கேசவயேஷ நாம்னா தஸ்யாபி சித்தம் ஹரதீதி லக்ஷ்மீஹி ஹரிண்யபிக்யா மஹிதா விபாதி. ஹரிணி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் அபகரிக்கப்படும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். ஹரிண்யை நமஹா.